வாட்டரை பாயில் பண்ண போறோம்னா அடுப்புல இல்ல அலுமினியம் ஃபாயிலும் சூடும். அப்புறம் எதுல வைப்பனா ஒரு சின்ன விளக்கு, அலுமினியம் ஃபாயில். இந்த அலுமினியம் ஃபாயில் தான் நம்மளோட பாத்திரம் ஆக போகுது. சரி நண்பர்களே, இப்ப நம்ம தண்ணி பாயில் பண்ண போறோம். அதை பார்க்க நீங்க ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவையான ஜாமானா, முக்கியமாக ஒரு விளக்கு, ஒரு தீப்பெட்டி, அலுமினியம் ஃபாயில், பேர் என்ன, சூடம். சூடம் நான் தமிழனாக இருக்கிறதுனால என்கிட்ட சூடம் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் பாவிச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த விளக்கு இருக்குல்ல, இந்த விளக்கை விட ஒரு குட்டி சைஸில் ஒரு விளக்கு மாதிரி இதே சைஸ்க்கு செய்யணும். அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கு எடுத்துகிட்டு வரேன், அதை நீங்கள் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நான் சொன்ன சின்ன விளக்கு, குட்டியாக இருக்குல்ல. இந்த சைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் செஞ்சு இதை தூக்கி இதுக்குள்ளே வைக்க போகிறோம். வச்சு பற்ற வச்சு பார்க்க போகிறோம் தண்ணி பாயில்டு ஆகுதா இல்லையான்னு. சரியா, வாங்க நான் செய்கிறத நீங்கள் பாருங்கள். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்கண்ணே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வரோம். இது நான் ஃபஸ்ட்டு தடவை செய்கிறேன், அதனால் தப்பாக ஃபெயிலியராக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா, இந்த குட்டி விளக்கு எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளோட அலுமினியம் பேப்பர் குறவாக தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்னா நல்லா திக்காக மடிச்சுக்கணும், கிளியாமவும் வாட்டர் பொத்துக்கிட்டு போகாமலும் இருக்க. சரியா, அதனால் இப்படி ஒரு மடி மடிச்சுக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி ஒரு சிலது அசிங்கமாக இருக்கா இல்லையா, அதை நீங்கள் உங்கள் கையை வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணியோ ஒரு ப்ரெஷ் பண்ணாலே அது சரியாயிடும். இதை இப்படி ஒரு மடி மடிச்சுக்கிட்டு இதையும் அப்படி ஒரு மடி மடிச்சுட்டு எடுத்து இதுக்குள்ள வச்சுட்டு வச்சுட்டு மாதிரி பாத்திரம் மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான். சரி, அப்படிதான் இருக்கும். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு இது இப்போது தேவையில்லை. இதை எங்கே வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரம் செஞ்சுருக்கோம்ல, எங்கள் நெருப்பு பற்ற வச்சுட்டு நம்ம இங்கே இதாக பிடிச்சிக்க போகிறோம். சரியா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்ற வைக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம இதை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பிளையர் வேணும், பிடிகோல். அதனால் நான் பிளையர் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட சீசஸ் பாய்க்காதீங்க, ஆனால் அது தீரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே ஊற்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பிளையர் அந்த மாதிரி ஏதாச்சும் பாய்ச்சிக்கலாம். நான் சொன்ன பிளையர் ஐயா வந்து சேர்ந்துட்டாரு. சரியா, சூடம் இருக்குல்ல, எத்தனை சூடம், ரெண்டு மூணு நாலு வச்சுக்கணும், ஒரு அஞ்சு வச்சுக்கிறேன், ரெண்டு நாலு அஞ்சு. ஓ, முக்கியமாக தண்ணி வேணும், தண்ணியையே மறந்துட்டேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எடுத்துட்டு வர. நான் சொன்னேன் தண்ணி ஐயாவும் வந்துட்டாரு.
நான் பாய் போட்டு தான் விட்டேன், ஏன்னா நம்ம அதை பாயில் பண்ணிட்டோம், பாயில் பண்ண போகிறோம். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு இன்னும் இதை பாக்ஸு ஷேப்புக்கு மாற்றிக்கலாமான்னு தோணுது. வேணாம், இது இப்படியே இருக்கட்டும். என்ன இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சூடம் இருக்குல்ல, சூடத்தை எடுத்து பற்ற வைக்கணும். செய்கிறப்ப ஃபேன் எல்லாத்தையும் அடைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. அடைச்சிட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டு வேலையை துவங்க வேண்டியதுதான். சரியா, என்னமோ சத்தம் கிரியேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாப்போம் சூடாகுதா இல்லையா. பாயில் ஆகுற சத்தம் கேட்குது, ஆனால் அது பாயில் தான் ஆகுதா? ஆமாம் அக்கா, இது ஜூம் பண்ணு, இங்கே அப்பா குட்டி குட்டி பவுல் பபுள் வருது, அதை எடு. ஜூம் பண்ணு, கிட்ட எடுத்துட்டு வர. அதை சூடத்தள்ளி போடு, அந்த ரெண்டு சூடத்தையும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல, ஆனால் உள்ள பபுள் பபுளாக இருக்கு. ஜூம் பண்ணிட்டேன், பிடிச்சிக்கோ. எத்தனை சூடம் போட்ட? நான் போனவே இல்லையா? தண்ணி கொஞ்சம் கீழே செஞ்சிருச்சு போல. அடைக்க அப்படியே புடி. இதுல அப்படியே வச்சிருவா. தண்ணி சூடாதா இருக்கு, கை விட்டு பாருக்கா. ஏதாச்சும் பிளாஸ்டிக் விட்டு பாரு. தெரியுது பாரு, குட்டி குட்டி பபுள் வருது. தா போட்டுக்கோ. ஐயோ, தண்ணியில போதும் போதும். ஓ ஆமாம், தண்ணி சூடாக இருக்கு. சூடுன்னா அவ்வளோ சூடாலாம் இல்லை, ஒரு வெந்நீர் அளவுக்கு இருக்கு. நார்மலாக நம்ம குடிப்போம் இல்லம்மா, அந்த அளவுக்கு இருக்கு. புகையெல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல.
காலெல்லாம் கிருன்னு அடிக்குது, கை வேற ஆடுது. இரு இரு, அது பிடிக்கா, அந்த சூடு அமீர வரைக்கும். மல்லம்மா தண்ணி தான் கொதிக்குது. ஆ இதே தான் கடைசி வரைக்கும் வரப்போகுது. சரி அப்படியே என்ன பண்ணா கட்டிட்டேன் ஆன்ல இருக்கா வீடியோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல தண்ணி நிறையா இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன்னா முதல்ல நிறையா புகை வந்துச்சு, அதுவும் தண்ணியாக அதனால் கூட முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா எனக்கு இங்கே வரைக்கும் அனல் வேறு அடிக்குது, புகைலாம் வரது அவங்களால பார்க்க முடியும். இப்போ இந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றி எவ்வளோ சூடாக இருக்குது, கொதிக்க கொதிக்க இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டேங்க அப்பா, எப்படி சூடாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புகை வருது. வா, வச்சு காஃபி கூட போட்டு குடிக்கலாம் போல, அப்படி புகை வருது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி புகை வருதுன்னு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த புகை வருது, இது எவ்வளோ சூடாக இருக்குன்னு பார்க்கணும். எப்படி டெம்பரேச்சர் கனெக்ட் பண்ணுறதும் இல்லை, கைவிட்டு பார்க்கவா. அவ்வளோ சூடாலாம் இல்லை, ஆனால் சூடாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச சாதனைக்கு சூடாக இருக்குது. ஆமாம்மா, தொட்டு தொட்டு இப்படி இப்படி தூக்கி பாருங்கள், தூக்கி பார்த்துட்டு அவங்களோட இதை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. நீங்கள் சூடாக இருக்குது, சூடாக இருக்குன்னு இப்படி ரொம்பவா இல்லை, வெது வெதுன்னு இருக்குது, வெது வெதுன்னு சூடு இருக்குது. இந்த சூடத்திலேயே இவ்வளவு தண்ணி வந்து இவ்வளவு சூடா இருக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. அதுதான் என்ன ஏன் உழைப்புமா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் வந்து தண்ணி நிறைய எடுத்துட்டு வந்தேன், இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தேன். சரியா, இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தேன், இது வரைக்கும் குறவா பாய்ச்சேன், இந்த இந்த அளவுக்கு பாய்ச்சேன். இந்த இது இன்னும் சூடா இருக்கு, இன்னும் சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. பின்னுக்கு எப்படி அடுப்பு கறி மாரி இருக்கு, சூடு இல்லை, அதான் சூடாக இருக்கு. அப்பயும் ஐயோ கைக்கு கருப்பாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, இதனால இதனால் முடிஞ்ச அளவுக்கு சூடாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, நம்ம குடிக்கிறதுக்கு போதுமான சூடு இருக்குது பாருங்கள். இன்னும் சூடத்தோட போக இன்னும் போகவே இல்லை, அதனால் அவ்வளோவா கிளியராக பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேலஞ்சையும் முடிச்சாச்சு. இதில் தண்ணி ஊற்றி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்பா இப்படி சத்தம் கேட்குது, டேங்கப்பா என்ன அப்படி சத்தம் கேட்குது பாருங்க. நான் வந்து இங்கே தண்ணி சூடு பண்ணுறப்ப அது அதுலேருந்து தண்ணி அப்படியே பேர்னா என்ன சொல்லுவாங்க, எவாப்பரேட்டில் அது கொந்தளிச்சு வெளியே ஊற்றிடுச்சு, கொதிச்சு ஊற்றிடுச்சு. இது நீங்கள் ஃபீல் பண்ணி செஞ்சு பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நான் சொல்கிறது உண்மையான்னு. ஆனால் இது சூடாக தான் இருக்குது, சூடு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பாருங்கம்மா பூத்து போன மாரி இருக்கு ஓட்டை, ஆ செம்ம சூடாக இருக்கு இன்னும். சரி நண்பா, நம்ம
சூடு பண்ண தண்ணி அவ்வளோ சூடாக இல்லை, நம்ம குடிக்கிற அளவுக்கு சூடாக இருந்துச்சு. இந்த கை விட்டு பார்த்தா அது ஏற்கனவே சூடாக தான் இருந்துச்சு. அந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு கீழே அவ்வளோ கற்பு, அதை எடுத்து கொடுங்கம்மா. இந்த அளவுக்கு கற்பு, பாதி நான் தொடச்சி எடுத்துனேன் கையாலேயே தான் ஒட்டுது. இது ரொம்பவே சூடாக இருந்துச்சு. எத்தனை சூடம் பாவிச்சிருப்பேன், ஒரு 5 சூடம் பாவிச்சிருப்பேன். 5 சூடத்தில் மீதி வேலை இருக்குது. மீதி வேலை இருக்குதுன்னா அந்த தண்ணி எவ்வளோ ஹீட் ஆகிருக்குன்னு நீங்களே கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் உங்களுக்கு என்ன நன்மைனா, நீங்கள் எங்கேயாச்சும் காட்டுக்கு போய் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டீங்க அப்படியே அப்படி தண்ணி இருக்குது, தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, பக்டீரியாவாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்டை கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் பக்டீரியாவை வெளியேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இது வந்து ப்ராஜெக்ட் இல்லை, கிராஃப்டும் இல்லை, ஆர்ட்ஸும் இல்லை. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு தனியான எக்ஸ்பெரிமெண்ட். இது எனக்கு செஞ்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் நானும் செஞ்சு பார்த்தேன். எப்படி நம்மளால இந்த மாதிரி சூடு பண்ண முடியுதா, எப்போதுமே நம்ம அடுப்பில் தான் இந்த மாதிரி சூடு பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலையும் சூடத்துலேயும் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை, செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. அதனால இன்னைக்கு என்னோட காரியமும் நிறைவேறிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை. மேலும் நிறையா வீடியோஸ் வரும். என்னோட சேனலில் வந்து கிரேஸியான வீடியோ இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, கிராஃப்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. எனக்கு தோன்றதெல்லாம் செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்னது எல்லாத்தையும் செய்யுங்க, செய்யாது. பிடிக்கலன்னா எதுவும் செய்ய வேண்டாம், செய்யாது. உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் நான், பாய்.